எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். சூப்பரா இருந்துச்சு இந்த ரெண்டு பாட்டுமே. ட்ரெய்லர் வந்து வேற மாதிரி இருக்குது. இது என்ன பேய் படமா, இது என்ன ஃபைட்டு படமா, ஒன்றுமே புரியல. அதை வந்து கொஞ்சம் டைரக்டர் வந்து சொன்னார்னா நல்லாயிருக்கும். ரெண்டு பாட்டுமே பயங்கர அழகாக இருக்குது. அண்டு ரொம்ப இதுக்கு வந்து நிறைய டைம்ஸ் நிறைய காலம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உழைப்பெல்லாம் வீணாகக்கூடாது, அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் வந்து நம்ம கொடுப்போம். இந்த படம் வந்து சீக்கிரம் ஸ்க்ரீனுக்கு வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா என் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் கூட சொல்லலாம். கொஞ்சம் ஒரு வேரியேஷன் இருக்கும் இந்த நான் எப்போவுமே பண்ணுற படத்தோட, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காத்திருத்தல் தவம் என்று சொன்ன ராம் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த படம் நிறைய காத்திருந்திருக்கு. என் நண்பனும் தம்பியுமான ரஞ்சித் நிறைய காத்திருந்திருக்கிறார். அந்த காத்திருத்தல் இப்போ முடிஞ்சிருக்குது. தவம் முடிஞ்சதுக்கப்புறம் வரம் தானே, வெற்றிங்கிற வரம் இந்த மெல்லிசைக்கு வந்து கிடைக்கும். இந்த அருமையான ஒரு ப்ராஜெக்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். மெல்லிசை முதல்ல கேட்கும்போது எனக்கு கூட, அதுவும் விஜய் சேதுபதி சாரோட படங்களில் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, ரொம்ப பூ மாதிரியான ஒரு டைட்டில். ஆனால் உள்ளே போய் பார்த்து பண்ணும்போது இதில் இருக்கிற சாங்ஸ் நீங்கள் கேட்டீங்க, கேட்காதுன்னு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ரஞ்சித் ஜெயக்குடி அவர்கள் வந்து எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, லோலா லோலான்னு ஒரு பாட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு, கேட்கும்போது ஆடியோ அவ்வளோ கேட்சியாக இருக்கும். இப்போ கேட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை காட்டிலும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எனக்கு தேடி என்னை கூப்பிட்டு அந்த பாட்டை கொடுத்தாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராக்கு அப்புறம் நான் விஜய் சேதுபதி சாரோட சேர்ந்து பண்ணுறது. வெகு காலமாக நான் எதிர்பார்த்திருந்த வெளியீடு இந்த படத்தினுடைய இசை வெளியீடு. ஏனென்றால் படத்தை தயாரித்திருப்பவர்கள் எனக்கு மிக நெருங்கிய, அதே சமயத்தில் இளமையின் துடிப்போடும் தன்னம்பிக்கையோடும் திரைப்பட தயாரிப்பு துறையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இளைஞர்கள் ரதீஷ் வேலு, ராம் அவர்களிடம் பணியாற்றிய ரஞ்சித் ஜெயக்கொடி தன்னுடைய முதல் டெபியூ டைரக்டோரியல் வெஞ்சரை கொடுத்த இந்த படத்தின் இசை வெளியீட்டிலே கலந்து கொள்வது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் உள்ளபடியே மனநிறைவையும் தருகின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. மெல்லிசை ரஞ்சித் ஜெயக்கொடி ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு குட் ஹியூமன் பீயிங் கூட. இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் தமராசர் சொன்னார் படம் நிறைய காத்திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போது விஜய் சாரோட நானும் ரவுடி தான் ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அதனால் அதுக்கு அடுத்தது இந்த படம் வர்றது ட்ரேட் சர்க்கிளில் ரொம்ப பெரிய ஹைப் கொடுக்கும். ஸோ ஆல் ஃபார் குட். விஜய் இந்த படத்தை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு. சாங்ஸ் ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு முக்கியமாக ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக படம் வெற்றி பெறும் வாழ்த்துறேன். ரஞ்சித் ஜெயக்கொடி எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானார். அப்போ என்னோட நண்பன் தம்பி பாவல் நவகீதன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு டீ கடையில் வழக்கமாக இந்த இயக்குநர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டீ கடையில் தான் அதிகமாக நிற்பாங்க. அதே மாதிரி தான் அவரும் பாவல் உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருப்பா அது, என்ன ஏன் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு நண்பன் மூலமாக அறிமுகமாகறாரு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு ஃபில் மேக்கர், ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபில் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இவர் வந்து ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு படம் இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல. நீங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் படத்தோட பேரை கேட்கும் போதே எனக்கு ஒரு ஆர்வத்தை இருந்துச்சு, என்னடா இது மெல்லிசைன்னு ஒரு இருக்கிறாரு ரஞ்சித் ஜெயக்கொடி எப்படி. ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டது வேற ஒரு லெவல் ஆஃப் ஃபில் மேக்கராக எனக்கு அறிமுகமாகும் போது மெல்லிசை அப்படின்ற ஒரு படத்தோட தலைப்போட இவரை அடுத்த படத்தோட அறிமுகமாகிறாரு. அப்புறமா இன்னைக்கு பாடல்களை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப மெல்லிதாக இருக்குது, ரொம்ப மென்மையாக இருக்கு. ட்ரெய்லரோட போது தான் அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகுது. ஒரு ரசிகனாகவும் நண்பனாகவும் அந்த ஒரு இன்டென்சிவான ஃபில் மேக்கரை இந்த மென்மையான ஒரு பாடல்களோட நானும் எதிர்கொண்டு இருக்கேன்.
பாலாய் சொன்ன மாதிரி விஜய் நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காரு. லைக் அவர் செம த்ரில்லர் அண்ட் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி டீசர் பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் வெரி வெரி ஒரு பயங்கர ஒரு சோஷியல் த்ரில்லர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதி வந்து லைக் இட்ஸ் வெரி வெரி வெர்சடைல் ஆக்டர். அண்ட் அவரோட ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக் அண்ட் தென் ஒரு நல்ல த்ரில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வெரி வெரி ரொம்ப ஈகராக இருக்குது இந்த படம் பார்க்கறதுக்கு. ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித் அண்ட் டீம். இன்னைக்கு வந்து மெல்லிசையோட ஆடியோ லான்ச் ஆகுது. எல்லாரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக, ஸ்பெஷலி மீ. I'm very happy that movie அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. எங்களை வாழ்த்து வந்து எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி ஒரு மியூசிக் டைரக்டராக லான்ச் ஆகுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் படம் கிடைக்காது. ஏன்னா மெல்லிசை அப்படின்னாலே இசை சம்பந்தமான படம், எல்லாருமே இசை கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு மியூசிக் நல்லா இருக்கும் இல்லை இதுக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு, யார் மியூசிக் பண்ணுறா அப்படிங்கிறது, விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை கேட்பாங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் ரஞ்சித் கிட்ட எல்லாருமே கேட்கறது யார் மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி இதோட வாய்ப்பை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து மியூசிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி சொல்லலாம். ஏன்னா படம் பாடல்களாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ ரஞ்சித்துக்கும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்தது. அவங்க பண்ணுறது ரெடியாக இருக்கிற டைமிங்கில் சாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான சவுண்ட் தேவைப்படுது, நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாம், நீங்கள் கட்டாயம் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சொல்ல வரும்போது அவர் சொன்ன மியூசிக் டைரக்டர் யார் யாரும் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, நான் பண்ண முடியுமாங்கிற பயம் வந்துச்சு. அப்புறம் அவர் நானும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம். முதல் மலை, முதல் ரயில், முதல் முத்தம், முதல் இச்சை, முதல் காமம், முதல் காதல், இதெல்லாம் தரக்கூடிய பரவசத்தை விட ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய முதல் படம் தரக்கூடிய பரவசம் அதிகம். அந்த பரவசத்தை பெற்றிருக்கிற ரஞ்சித்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவி இயக்குனர் செய்யக்கூடிய முதல் படமும் அதே பரவசத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பரவசத்தை எனக்கு தந்த என்னுடைய ரஞ்சித்துக்கு மேலும் என்னுடைய நன்றிகள். ரஞ்சித் ஜெயக்குடி 2004-2005 என்னோடு பணிபுரிய வந்தார். உள்ளே இருந்து சில குரல்கள் என்ற கோபிகிருஷ்ணனின் புத்தகத்தோடு வந்தார். கவிதை தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், உலக சினிமா பார்க்கக்கூடியவர், லைலா காலேஜிலிருந்து வந்த ஒரு யோயோ பாய், கோம்பை என்கிற கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிராமத்தினுடைய வன்மமும் கோபமும் காதலும் உள்ள ஒருத்தர். ஆக இந்த வன்மம், கோபம், காதல், கவிதை இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மெல்லிசை. இந்த நகரத்தில் நீங்கள் சுவாரஸ்யமாக வாழலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா, வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கேள்வி. அந்த வரி போதும் ரஞ்சித், வாழ்த்துக்கள். யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. அந்த காட்டு மரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்தா மழை போனா சென்சார்ல கட் பண்றவர்கள் என்பது போன்ற படங்களை மிக துணிச்சலோடு செய்யக்கூடியவர். இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பண்ணக்கூடிய அதே நேரத்தில் பண்ணையாரும் பத்மணியும், பண்ணையாரும் பத்மணியும் பண்ணக்கூடிய நேரத்தில் நானும் ஒரு ஓடினான், அதுக்கு நடுவில் ஆரஞ்சு மிட்டாய், அண்ட் யாருடைய தெய்வம் இல்லாமல் வந்த ஒருவருக்குத்தான் புதியவர்களை அறிமுகப்படுத்த புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனோதிடமும் தைரியமும் இருக்கும். அதுதான் உங்களை தமிழ் சினிமாவினுடைய உச்சத்திற்கு எடுத்து செல்லும். காத்திருத்தலே தவம், காத்திருத்தலே கலைன்னு ஏண்டா சொன்னேன் இருக்கு. ஏன்னா என்னுடைய எல்லா படத்துக்கும் நாங்கள் 75 நாள் தான் ஷூட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு 3 வருஷம் ஆகுது. அந்த சாபம் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய உதவி இயக்குநர்களையும் பின்தொடர்கிறது. ஆக அந்த சாபத்திலிருந்து நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் மற்ற உதவியினர்களும் தப்பிப்பார்களாக. அதை விட முக்கியமாக தீபனுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து என்னென்னா, நாய்ங்கிற வார்த்தை வந்தாலே 4 கட்டு போடுற இடத்துல, போலீஸை பற்றி கொஞ்சம் பண்ணாலே யூஏவா ஏவா கொடுக்கறதுக்கு சென்சார் ரெடியாக இருக்கப்ப, அந்த 30 கோடி தேவர்களையும் அந்த கடவுளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மெல்லிசைக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைப்பதாக. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படி அங்கே கத்துனீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுங்க. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதாங்க என்ன டானிக்கு. ஆக்சுவலாக
நான் மெல்லிசை எங்கேன்னு தொடங்குறதுனே தெரியல. இந்த படம் ரொம்ப அழகாக நாலு ரஞ்சித்து ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு கேட்ட கதை, அது ஒரு முக்கால் மணி நேரத்தில் சொன்ன கதை. ரஞ்சித் வந்து ஒவ்வொரு ஆளையும் ஒரு 300 ஆழத்தில் போய் தான் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் ஆக்சுவலாக. கதையை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இல்லை, அது என்றைக்குமே சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாக எனக்குப்பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் மேல வச்சிருக்கிற அந்த அன்போடு ஆழத்தை சொல்கிற ஒரு படமாக எனக்கு பட்டது. எத்தனை விதமான அந்த படத்தை சொல்லலாம். இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த கதையில், ஒரு த்ரில்லரும் இருக்குது. அண்ட் இந்த உலகம் எங்கே எப்படி என்னவா ஆனாலும் சரி, அண்ட் கடைசியாக அது வந்து சேர இடங்குறது ஒரு ஆண் பெண்ணோட உறவு தான். அது முக்கியமான எமோஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷன்ஸ், அதுதான் படம். வாழ்க்கை அதை பற்றி தான் இருக்குது. அது மேலே தான் வாழ்க்கையும் இருக்குது. அதை நம்பி தான் நீங்களும் இருக்கும், நம்மளும் இருக்கும், எல்லாருமே இருக்கும். அது ஜெயிச்சுனா இருந்தாலும் சரி, தோத்தனாலும் சரி. ஸோ அந்த எமோஷனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெல்லிசை. அந்த ரஞ்சித் வந்து பிசுறே இருக்காது, எக்ஸிபிஷனில் வந்து பிசுறே இருக்காது. அந்தந்த ஃப்ரீடம் இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. கிளைமேக்ஸ்லாம் நான் ஒன்று நடித்து ஒன்று எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா 2 கழிச்சுன்னு நினைக்கிறேன் வேற ஒரு இடத்த வச்சு. இல்லை தெரியவா, எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வேறையாக கொடுத்து பார்க்கலாம் இருக்குது, அது ரொம்ப கிளிஷியவாக இருக்குது, வேற ஒன்று ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை தெரியவா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு சான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி படத்தில் நிறைய இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இருந்தது. அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனா நான் கேட்பேன், தெரியல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமான்னு கேட்டாலும் அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அதனால் எல்லா வகையிலும் நடிப்புனா வெறும் டயலாக் டெலிவரி இல்லை, பாடி லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆள். இந்த கதை எழுதி படப்பிடிப்பு பண்ணி படம்லாம் எடுத்துடலாம், அந்த மேடையில் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்சமாக பேசிடுறேன். உங்கள் ரசனை எதுவோ அதுவே படைப்பாக மாறும்னு சொல்லுவாங்க. என்னை நல்ல ரசனையாளனாக மாற்றிய ராம் சாருக்கு மிக்க நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஆரம்ப புள்ளியிலிருந்து உடனிருந்த இருக்கின்ற இருக்க போகின்ற விஜய் சேதுபதிக்கு எனது நன்றி. லவ் யூ நண்பா. அப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன், என்ன மாதிரியே அவரும் முழு ஈடுபாட்டோட களத்தில் இருந்தவர். சாம் சிஎஸ் இசையமைப்பாளர், எடிட்டர் பவன் ஸ்ரீகுமார், எல்லாருக்குமே நன்றி. எல்லா நேரங்களிலும் என்னுடன் இருந்த என் குடும்பத்தாருக்கும், இந்த படத்தை தயாரித்த பொறுமைனா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் தீபன் பூபதி, ரத்தேஸ்வரர், அவங்களுக்கும் நன்றி.